ரைட்டும் ஓடுதே, ஒன் வேயில் ராங்கும் ஓடுதே, சைவம் ரத்தம் கேக்குது, ரன்வேயில் நாக்கு நீட்டுதே. நடிகர் கார்த்திக் இருக்கிறாரு, ராதாரவி இருக்காங்க, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நிறையா இருக்காங்க. அப்புறம் கூட நடிகர் நடிகர்லாம் அழகாக இருக்காங்கப்பா. படமே பார்க்கும்போது சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம ஏதோ துண்டாக வந்து தனியாக நடிக்கிறமா இல்லாமல் மற்ற கேரக்டருக்கெல்லாம் பவர்ஃபுல் ஆர்டிஸ்ட் போடுறது வந்து படம் பார்க்கறதுக்கு ஒரு அறுப்பு தட்டாமல் இருக்கேன். வாழ்த்துக்கள் ராஜா. கேட்க நாதியத்து யாரும் இங்கே இல்லடா, நான் கேட்பேன். ஜெயமுருகன் கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள் எல்லாமே அவர்தே. நான் எதிர்பார்த்ததை விட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் இவன். ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நோட்டம் என்ன உனக்கு, ஐயாவை பார்த்து நீ போட்டது என்ன கணக்கு. ஸோ ஜெயமுருகன் அவர்கள் நல்லா செலவு பண்ணியிருக்காரு. இதில் நவரச நாயகன் கார்த்திக், சூன்யா எல்லாம் நினச்சிருக்காங்க. ஒரு பையன் வேற முக்கியமான ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் ரைட்டும் ஓடுதே, ஒன் வேயில் ராங்கும் ஓடுதே, சைவம் ரத்தம் கேட்குது, ரன்வேயில் நாக்கு நீட்டுது. எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் வேலை நல்லா வாங்கியிருக்காரு. ஸோ பாட்டும் நீங்களே தான் பண்ணியிருக்கீங்க. தோப்புக்குள்ள குருவி ரெண்டு தானானே தானானே, கண்ணால பேசிக்கது தானானே தானானே. ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செஞ்சிப்பட்ட கதையில் புது நாயகன் இருக்கிறாங்க கூட, கம்பி வந்து ரொம்ப பிரமாதமான பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் முடிஞ்சவங்களும் பிரிஞ்சிருக்காங்க. மொத்தத்தில் படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு வித்தியாசமான கதையை நம்ம கொண்ட படமாக இருக்கும். தி ஈவன் எல்லோரும் பார்த்தோம், ரசித்தோம். இதில் பார்க்குறப்போ திருமணத்திற்கு பின்பு தான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கும். ஆனால் இந்த படத்திலே காதலில் கூட ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அந்த காதலுக்கு மரியாதை செய்த படமாகவும், தன்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை காக்கின்ற படமாகவும், குடும்பங்களெல்லாம் நேசிக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு எப்படி விட்டு கொடுக்கிறார்கள் என்ற அழகான அந்த மாண்பை எடுத்துக்காட்டிய நமது ஜெயமுருகன் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பாடல்கள் அத்தனையும் தேன் சுளைகள். இதையெல்லாம் ரசிப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எங்க சொல்லி கேட்பதிந்த சொந்த கதையாம, எப்படிதான் தீர்ப்பதிந்த வந்த கதைய. இந்த படம் நல்ல வெற்றி பெற்று இந்த தமிழ் திரையுலகிலே ஒரு முத்திரை பதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.